விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் மசோதாக்களை நிறைவேற்றிய போது மாநிலங்களவையில் நிகழ்ந்த உண்மைகளை மத்திய அரசு மூடி மறைத்திருப்பதும் விதிகளை மீறி மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதும் ஆதாரங்களுடன் அம்பலமாகியுள்ளது. வேளாண் விளைபொருட்கள் வர்த்தக மசோதா, விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க உத்தரவாதம் அளிக்கும் மசோதா, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா ஆகிய மூன்று மசோதாக்களும் கடும் எதிர்ப்பையும் மீறி நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டன. இதற்கு விவசாயிகளும் எதிர்க்கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றன. மாநிலங்களவையில் அரசுக்கு போதிய ஆதரவு இல்லாத நிலையில் குளறுபடி செய்து குரல் வாக்கெடுப்பு நடத்தி மசோதாவை நிறைவேற்றியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மசோதா மீது எதிர்க்கட்சிகள் அளித்த திருத்தங்கள் எதுவும் ஏற்கப்படவில்லை என்றும், வேளாண் மசோதாக்களை தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்து அவையை நடத்திய மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தன்னிச்சையாக செயல்பட்டதாகவும் புகார் தெரிவித்தனர். ஹரிவன்ஷுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக மனு அளித்தனர். ஆனால் மசோதாக்களை தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற தீர்மானத்தின் மீதான குரல் வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சியினர் யாரும் இருக்கையில் இல்லை என்று ஹரிவன்ஷ் கூறியிருந்தார். அதனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார். ஆனால் ராஜ்யசபா டிவியின் அன்றைய பிற்பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரையிலான பதிவுகளை ஆய்வு செய்த போது அவர் கூறியது உண்மை இல்லை என்பது தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கே.கே. ராகேஷ் ஆகியோர் தங்களது இருக்கையில் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓப்ரைனும் இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு வந்தபோது தாம் அவையில்தான் இருந்ததாக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தபோது ராஜ்யசபா டிவியின் நேரலையை துண்டித்ததும் விதிகளை மீறி வேளாண் மசோதாக்களை நிறைவேற்றியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. த இந்தியன் எக்ஸ்பிரஸ், NDTV ஆகிய ஊடகங்கள் இதனை வீடியோ ஆதாரத்துடன் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளன. இந்த புகார்களை மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா கடந்த வாரமே செய்தியாளர்களிடம் விளக்கினார். ராஜ்யசபா தொலைக்காட்சி என்பது முற்றிலுமாக எதிர்க்கட்சிகளை இருட்டடிப்பு செய்துவிட்டு ஆளுங்கட்சியையோ நாற்காலியை மட்டுமே காட்டுகிறார்கள். இட் இஸ் நாட் எ பிரைவேட் சேனல், அது ராஜ்யசபாவினுடைய சேனல். அங்கே நடப்பதை மக்கள் நாங்கள் காட்ட, அங்கே அதாவது நாங்கள் தப்பாக நடந்துக்கிட்டோம்னா மக்கள் தீர்மானிக்கட்டும். ஆக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்களை மட்டுமே காட்டிவிட்டு வெளியில் இப்படி நடந்ததே தெரியாது, நீங்கள் காஷ்மீர் அந்த 370வது பிரிவின் போது இது நடந்தது, தொடர்ந்து பல நேரங்களில் பாருங்கள், இன்றைக்கும் அதுதான் நடந்தது. அவையில் பெரும் கொந்தளிப்பு, எல்லோரும் இது மக்களிடம் காட்டுங்கள், அதற்குத்தானே நேரடி தொலைக்காட்சி. அவை எப்படி நடக்கிறது, கண்ணியமாக நடந்து கொள்கிறார்களா, முறையாக பேசுகிறார்களா, சரியாக இந்த பிரச்சனை எடுக்கிறார், இந்த தெரிந்து கொள்வதற்கு தான் நேரடி ஒளிபரப்பு. ஆனால் உங்களுக்கு தகுதியாக சரியானதை மட்டுமே காட்டுவோம் என்றால் இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி டுடே, ஐ டோன்ட் ஹாவ் எனி வேர்ட்ஸ். பொதுவாக நடைமுறை என்னவென்றால், இப்படிப்பட்ட மோஷன், நாங்கள் கொடுக்குற அந்த நோட்டீஸ் என்பதை மசோதா விவாதம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதை வலியுறுத்துகிறீர்களா என்று கேட்பார்கள். ஆம் என்று சொன்னவுடன் பின்னர் அது பரிசீலனை வைக்கப்படும். விவாதம் முடிந்ததற்கு பின்னால் ஒவ்வொருவராக அழைத்து நீங்கள் இதை வலியுறுத்துகிறீர்களா என்று கேட்பார்கள். பின்னர் குரல் வாக்கெடுப்புக்கு விடுவார்கள். ஒருவேளை அதை கொடுத்த இப்போ என்னை போன்றோர் வாக்கெடுப்பு டிவிஷன் வேண்டும் என்றால் உடனே டிவிஷன் தர வேண்டும், 3 பேரும் டிவிஷன் கேட்டாலும் தர வேண்டும், அதுதான் முறை. ஆனால் இன்றைக்கு அந்த அவையினுடைய துணைத் தலைவர் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் நிராகரித்தார். 1 மணிக்கு அவை முடிய வேண்டும், 1 மணிக்கு முடிகிறது என்றால் ஒட்டுமொத்தமாக அவையினுடைய கருத்தை கேட்டு தான் நீட்டிக்க வேண்டும், கான்சென்சஸ் ஆஃப் த ஹவுஸ். இதுதான் இவ்வளவு காலம் நாடாளுமன்றத்தில் இருந்த நடைமுறை. ஆனால் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் எழுந்து ஒன்றும் அவசரம் இல்லையே, இதை நாளை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று சொன்னபோது அதை காதிலே வாங்கி கொள்ளாமல் தன்னிச்சையாக எதேச்சாதிகாரமாக அவையை தொடர்ந்து நடத்தினார். ஆளுங்கட்சி அவரை சைகை காட்டினார்கள், தொடர்ந்து நடத்துங்கள் என்று. அதை தொடர்ந்து இது மாதிரி இந்த தீர்மானங்கள் முன்னெடுப்புக்கு வந்தபோது
ராகேஷ் என்பவருடைய நோட்டீஸ் வந்தபொழுது நீ உங்களுடைய இடத்தில் இல்லை, அதனால் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டார். டைரக்டாக நான் என்னுடைய இடத்தில் இருந்து தான் கேட்கிறேன். நான் சொன்னேன், ஐ எம் இன் மை பிளேஸ் அண்ட் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் டிவிஷன். இதை நீங்கள் தேர்வு குழுக்கு விட வேண்டும், இது இந்த நோட்டீஸ் கொடுத்த என்னுடைய உரிமை என்று அதெல்லாம் அவர் நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை, காதல் வாங்கவும் இல்லை. அவராக நோஸ் நோஸ் என்று சொல்லி எல்லாத்தையும் முடித்து கொண்டு போகும்போது அவை பெரிய கொந்தளிப்புக்கு உள்ளானது. இது முற்றிலுமாக நாடாளுமன்ற மரபுகளை அடித்து நொறுக்கியது போல ஒரு நடவடிக்கை. இதன் மூலம் வேளாண் மசோதாக்களை தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும் விவகாரத்தில் மாநிலங்களவை துணைத் தலைவர் உண்மைக்கு மாறாக செயல்பட்டதும், விதிமுறைகளை மீறி குரல் வாக்கெடுப்பு மூலம் வேளாண் மசோதாக்களை நிறைவேற்றியதும் அம்பலமாகியுள்ளது.